வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகளை இல்லாதொழிப்பதற்கு இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட சில சர்வதேச நாடுகள் உதவி செய்ததாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்கும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அமெரிக்காவிற்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்த நிலையில் நேற்று மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் குறித்த பயணம் தொடர்பு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஊடகவியலாளர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். இதன்போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். இதன்போது அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், சியலும ராஜ்யான் ராஜநாயகின் ஜாத்தியாந்தர சங்விதான அப்ப சமக மித்ரவையும் மித்ர கரகணியும் கடந்த 30 வருடங்களாக நாட்டில் நிலவிய உள்நாட்டு யுத்தத்தின் போது வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் எமக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கினர். அவர்களை இல்லாதொழிப்பதற்கு இந்தியா, பாகிஸ்தான், சீனா, அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய நாடுகள் எமக்கு உதவி புரிந்தார்கள். இவர்களின் உதவி காரணமாகவே நாட்டில் மக்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இனமந்த பேதமின்றி வாழ்ந்து வருகின்றனர். யுத்தத்தின் போது எமக்கு உதவி செய்தவர்களே மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் யுத்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். අපිට ත්‍රස්තවාදීන් පරාජය කිරීම සඳහා උදව් කරනු ලැබුවා.